ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானோ பிளாக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தால்ச்சா, அதாவது பாய் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு கல்யாண தால்ச்சா. இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நான் பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு ப்ளஸ் வந்து தோரம் பருப்பு. இந்த கப்பில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஹாஃப் ஆஃப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் கரெக்டாக ஹாஃப் ஆஃப் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு பாதி, தோரம்பருப்பு பாதி, வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறேன். தக்காளி, அப்புறம் வந்து பாதி கறியும் பாதி எலும்புமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பீசஸ், ஒரு நாலஞ்சு இல்லை கூடவே இருக்கும், ஒரு ஏழு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உங்கள் அளவுக்கு இங்கே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து ஜிஞ்சர் கொல்லி பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், உங்கள் வீட்டில் ரீஃபண்ட் ஆயில் என்ன இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுடலாம். ஒரு வந்து ஆறு விசில் நான் விட போகிறேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ விசில் விட்டுடலாம். இருக்கட்டும். இப்போ குக்கரை மூடி நம்ம பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி சரியாக ஒரு ஆறு விசில் வரட்டும், ஏன்னா எலும்புகள் போட்டிருக்கனால ஒரு ஆறு விசில் வேணும். இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, எலும்புலாம் போட்டோம்னா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இது ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன். குக்கரில் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு பத்தாது, அதனால நான் இந்த மாதிரி ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதோட நான் எடுத்து வச்ச மாங்காய், நான் வந்து ஒரு அரை மாங்காய் போல் எடுத்திருக்கேன், பெரிய மாங்காயில் ஒரு அரை மாங்காய் எடுத்திருக்கேன். தால்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சுரக்காய், ஒரு சுரக்காய் ஃபுல்லாகவே போடுறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், ரெண்டு சின்ன கத்திரிக்காய், மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை வந்து நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட்டியான ஒரு பேஸ்ட்டாக பாருங்கள், இந்த மாதிரி அதையும் ஊற்றிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இதுவும் இது வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்ட பிரியாணி மசாலா. இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பிரியாணிக்கே உள்ள ஒரு தனியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு மசாலா. இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து சால்ட் வந்து பத்தலைன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வேகிறதுக்கு இன்னும் ஒரு கப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மொத்தம் மூணு கப்பு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல காய்கறி வேகட்டும், அது வரைக்கும் வந்து இருக்கட்டும், ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ நடுவில் எடுத்து கிண்டி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து காய்கறி மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இது கரெக்டாக வந்து காய் வேகிற வரைக்கும், எல்லா காயுமே வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஒரு லிட்டு போட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். காய்கறி வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சரியாக 25 minutes ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வெந்தாச்சு, காய்கறி எல்லாமே நல்லா வெந்து நம்மளோட தால்சா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கல்யாண வீட்டு தால்சா ரெடி, சூப்பராக ரெடி ஆயாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.